நம்ம எங்கேயாவது பயணம் பண்ணும்போது எதாச்சியா ஒரு பாடலை கேட்கிறோம். அந்த பாடலும் ரொம்ப நல்லா இருக்கு, அதோட இசையும் நம்மளை போட்டு தாக்குது. ஆனால் எந்த படம்னு தெரியல, யார் இசையமைப்பாளர்ன்னு தெரியல. அப்படி இருக்கப்போ உடனே நெட்ல போய் பார்க்குறோம். அதே போல எதாச்சியா ஒரு பாடலை கேட்குறீங்க, ஆனால் இந்த முறை அந்த இசையை வச்சே உங்களால் அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக அது ஹாரிஸ் ஜெயராஜோட பாடலாக தான் இருக்கும். அவரோட சவுண்ட் மிக்சிங்லயே தெரியும் ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல் எதுன்னு. இது நானா சொல்லுங்க, வாலி ஐயாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. சங்கர் கணேஷ் முதல் யுவன் சங்கர் ராஜா வரை நமக்கு தெரிஞ்ச இன்னும் தெரியாத ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டையும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தின்னு இப்படி ஒவ்வொரு மொழிகள்லையும் கிட்டாரிஸ்டா, கீபோர்ட் பிளேயரா பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். தமிழ் சினிமால இசை ஞானியோட இசை மழையில நனைஞ்சிட்டு இருந்த நம்மள புத்தம் புது டியூன்களால புயலா வந்து தாக்குனாரு இசை புயல். இப்படி மழையும் புயலுமா இருந்த நம்ம தமிழ் சினிமால மின்னலேன்ற படத்து மூலமா இசை மின்னலாய் வந்து நம்மள தாக்குனவர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ். மின்னலையில வர ஒவ்வொரு பாடலுமே ஹாரிஸ் இசைய ஒட்டுமொத்த இளைஞர்களையும் அசப்போட வச்சுது. குறிப்பா வசீகரா பாடல் 22 வருஷம் தாண்டியும் நம்ம இதயத்துல இசை துடிப்பா இருக்கு. மின்னலை ஆல்பம்காக ஹாரிஸ் ஜெயராஜுக்கு ஃபில்ம்ஃபேர் விருதும் கிடைச்சது. 2001ல மின்னலையில ஆரம்பமான ஜிவிஎம் ஹாரிஸ் ஜெயராஜ் கூட்டணி, காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், வாரணமாயிரம், என்னை அறிந்தால், இப்போ துருவ நட்சத்திரம் வர தொடர்ந்து ஹிட் பாடல்களை இசை ரசிகர்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிவிஎம் போலவே ஹாரிஸ் ஜெயராஜ் அமைச்ச இன்னொரு கூட்டணி ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் கே வி ஆனந்த். அயன், கோ, மாற்றான், அனேகன், காப்பான்னு சூப்பர் ஹிட் பாடல்களை நம்ம கோலிவுட்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் அதிகம் இசையமைத்த ஒரு நடிகர் சூர்யா. சூர்யாவோட சினிமா பயணத்துல மிக முக்கிய பங்கு ஹாரிஸ் இசைக்கு இருக்கு. குறிப்பா அயன், கஜினி, ஆதவன், வாரணமாயிரம் பாடல்கள், பின்னணி இசை இன்னும் 1000 ஆண்டுகள் தாண்டினாலும் மறையாது, மறக்காது. ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்கள்ல அவரோட சவுண்ட் மிக்சிங், சிங்கர்ஸோட உச்சரிப்பு, ஒரே பாடல்ல பல ட்ராக்ஸ்னு எல்லாமே ஹை குவாலிட்டியில இருக்கும். ஹாரிஸ் ஜெயராஜோட பாடல்கள்ல தனித்துவமா இருக்கிறது கண்டிப்பா அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் தான். புரியாத வரிகளை எல்லா பாட்டிலையும் போட்டு நம்ம எல்லாரையும் ரிப்பீட் மோட்ல பாட வச்சதுதான் ஸ்பெஷாலிட்டி. 80s 90s கிட்ஸ் ஆன நாம விரும்பி கேட்ட ஹாரிஸ் மெலடி சாங்ஸ் போல இப்போ இருக்க 2K கிட்ஸும் அவர் பாடல்களை கேட்கணும்.